ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டிவில் அமங்க அஸ் ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணியோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், சோ டிவில் அமங்க அஸ் ஓபன் பண்ணனும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்துது. சோ இதுல வந்து மேல வந்து நம்ம ஸ்பை 700 இருக்கு இல்லையா, அத வந்து நமக்கு ஏத்த நேம் கொடுத்துக்கலாம். சோ நம்ம நேம் கொடுத்துக்கலாம், இல்லனா உங்க நேம் கொடுத்துக்கோங்க, இல்ல நிக் நேம் ஏதாச்சும் கொடுத்துக்கோங்க. தென் அது கீழே வந்து சர்வர். ஸோ எந்த சர்வரில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆக போகிறீங்கன்னு கிட்டத்தட்ட இது வந்து அமாங்கஸ் மாதிரி தான் காய்ச்சிருக்கோம். நேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், டிவில் அமாங்கஸ். ஸோ அமாங்கஸில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, டிவில் மாதிரி வர மாதிரிலாம் மாடிஃபை பண்ணிடுறாங்க. அது என்னென்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். தென் வந்து மேலே வந்து செட்டிங்ஸ் பட்டனில் கிளிக் பண்ணால் ஜாய்ஸ்டிக் ரெண்டு வகையான ஜாய்ஸ்டிக், ஒன்று ஃபிக்ஸ்டு ஜாய்ஸ்டிக் ஒன்று இருக்குது, ஃப்ளோட்டிங் ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஜாய்ஸ்டிக் பிடிக்குமோ வச்சுக்கலாம். தென் வந்து நீங்கள் ப்ளே பட்டன் கீழே, அதுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணனா ஸோ நடுவில் இருக்கிற கேரக்டருக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டரோட கலர் சேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் வந்து ஆட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து எக்யூப் டிஸ்ன்னு காட்டுது இல்லையா. ஸோ அந்த எக்யூப் டிஸ் ஆட்டெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே எக்யூப் பண்ணிக்கலாம். பட் சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி கேட்குறாங்க. ஸோ 100 ருபீஸ் கேட்குறாங்க, இல்லைனா 10 ருபீஸ் 50 ருபீஸ்ங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மணி பே பண்ண தான் அந்த ஆட்ஸ்லாம் நம்ம விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆட்ஸ் பிடிக்குமோ அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு பை பண்ணுற மாதிரி இருந்தால் பை பண்ணிக்கணும். அப்படி இல்லை எனக்கு எக்யூப் டிஸ்ன்னு காட்டுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை எக்யூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட கேரக்டர்லாம் அது ஆட் ஆகிடும். ஸோ தென் வந்து மறுபடியும் நமக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஸ்கின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆட் பக்கத்தில் ஸ்கின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கிடைக்கும். ஸோ இது வந்து ஹேட்டோட சேர்ந்தே வந்துடும். ஸோ இந்த ஸ்கின்னுங்கிறது டோட்டலாக ட்ரெஸ்ஸு அப்புறம் ஹேட்டு எல்லாமே சேர்ந்து வர்றது தான் ஸ்கின்னு. ஸோ இதை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பை பண்ணினாலே உங்களுக்கு ஹேட்டு ஸ்கின்னு எல்லாமே சேர்ந்து வந்து ட்ரெஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா போலீஸ், இது ராபின் வுட் மாதிரி இருக்குது, இது வந்து மிலிட்ரி அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கின்னு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து சிலதெல்லாம் மணி கொடுத்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளே கொடுக்கலாம். ப்ளே கொடுத்தா வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்கன்னா நம்மளோட பேரில் வந்து எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பேர் வந்து அப்படியே லைனாக தான் இருக்கணும், ஸ்பேஸ் எல்லாம் நடுவில் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்பேஸை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி ப்ளே கொடுத்தோடனே மூணு ஆப்ஷன் காட்டுது, ஃபாஸ்ட் கேமு, ஜாயின் கேமு, குவிக் ப்ளே. ஃபஸ்ட் நம்ம வந்து குவிக் ப்ளே பார்த்துலாம். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட முடியும் அமாங்கஸ் மாதிரி, அது எப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நான் வந்து குவிக் ப்ளே போயிடுறேன். ஸோ குவிக் ப்ளேலே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து மர்டர் மிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ மர்டர் மிஸ்ட்ரினா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதை இன்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அந்த கேமை எப்படி ப்ளே பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து சில்லின்னு ஒரு இருக்காங்க. ஸோ சில்லி அப்புறம் டிவில், இதில் ரெண்டு பேர். ஸோ டிவிலுங்கிறவங்க வந்து இம்போஸ்டடு, சில்லிங்கிற வந்து க்ரூமேட்ஸ் மாதிரி. ஸோ சில்லியோட வேலைலாம் நம்ம எப்பவுமே க்ரூமேட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதே தான். ஸோ டிவிலோட வேலைனா இம்போஸ்டர் என்ன பண்ணுவாங்களோ அதே தான். ஸோ வந்து பிளெண்ட் ஆகணும், அப்புறம் வந்து டாஸ்க் பண்ணுற மாதிரி நடிக்கணும், அப்புறம் சில்லியெல்லாம் காலி பண்ணணும், அப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு சொல்லணும், அது அந்த மாதிரி தான். ஸோ சேம் தான். தென் வந்து நான் இப்போ மர்டர் மிஸ்ட்ரி தான் ப்ளே பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம ஒரு லாபிக்குள்ளே வந்துடும். ஸோ லாபிக்குள்ளே வந்தோன்னா 10 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் ஆகிறாங்க. 10 மெம்பர்ஸ் ஜாயின் ஆனியும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை குவிக் சாட்டும் இருக்குது. ஸோ குவிக் சாட்லேயே நிறைய சார்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா போதும். இல்லை எனக்கு மாடிஃபையாக நானாக ஏதாச்சும் டைப் பண்ணுனா கூட டைப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் எல்லாரும் 10 பேர் ஜாயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து மேலே சொல்கிறாங்க நீங்கள் சில்லியாக டிவிலான்னு. இப்போ நம்ம வந்து சில்லி. ஸோ மேலே யுவாரியா சில்லின்னு சொன்னிருந்தாங்களே. ஸோ அதுதான். ஸோ அது டிவில் வச்சுன்னா நீங்கள் டிவில். ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி, நம்ம சில்லியாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் காட்டும். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேப் வந்து நமக்கு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம டிபேட் ஒன்று இருக்குது ஸோ லெஃப்ட் சைடில், அது டிபேட் யூஸ் பண்ணி நம்ம நவுந்துக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் மேலே மேப் இருக்குது. எவனோ ஒருத்தன் வந்து சேபேஜ் போட்டான், டிவில் சேபேஜ் போட்டான். ஸோ இதிலே வந்து சேபேஜ் இருக்குது. ஸோ சேபேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போய் சரி பண்ணோம். ஸோ இதில் மேப் ஒரு ஆப்ஷன் இருக்குது. செட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஆப்ஷன் இருக்கும். அந்த மேப் ஆப்பில் வந்து மேப் ஆப்ஷனில் வந்து க்ரீன் கலரில் வந்து ஆச்சரியக்குறி மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் காட்டிச்சுன்னா அந்த இடத்துல டாஸ்க் பண்ணணும்னு அர்த்தம். யார் அது, யாரோ டெட் பாடி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, எவனையோ போட்டு தள்ளிட்டாங்க போகிறது. ஸோ மூணு பேர்கிட்ட போட்டு தள்ளிட்டு இருக்காங்க பிவில். ஸோ பில்க்கு மிக்கின்னு யாரோ ஒருத்தன் வந்து பில் அடிச்சிருக்கான். ஸோ பில் அடிக்கிறான்னா அவன் வந்து டெட் பாடி ரிப்போர்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ அவங்க நம்ம வந்து நார்மலாக வந்து சார்ட் பண்ணி கேட்டுக்கலாம் யார் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குயிக் சார்ட் ரிப்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணியாக டக் டக்னு வந்து உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண தேவை இல்லை, ஆல்ரெடி அதில் ப்ரீயாக இருக்கும். ஸோ ப்ரீஇன்ஸ்டால்டாக இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் யாராவது கிளிக் பண்ணுவங்கிற கூட கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் ஒன் டைம் தான் நம்ம கிளிக் பண்ண முடியும். ஸோ அந்த கிளிக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது இதில். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னு முடிவு பண்ணல. ஆல்ரெடி மூணு பேர் நாலு பேர் காலிட்டு இருக்காங்க. ஸோ நாலு பேரில் வந்து ரெண்டு பேர் வந்து சர்வர் டைம் அவுட்டில் போயிட்டு இருக்காங்க, ஒருத்த மட்டும் காலியாகிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லோரும் ஓட் பண்ணுறாங்க. ஸோ ஓட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைசியான்னு யாரோ ஒருத்தங்க ஓட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், யாருக்கும் யாருன்னே தெரில. ஸோ ஒரு குத்து மதிப்பாக ஓட் பண்ணி விடுவோம். ஸோ ஒன்ஸ் ஓட் பண்ணோன்னே நமக்கு வந்து டைமிங் முடிஞ்சிட்டோன்னா மறுபடியும் நம்ம வந்து கேம்குள்ளே போக வேண்டியதுதான். ஸோ இதில் யாராவது எஜெக்ட் ஆனாங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே வந்து கீழே ஊந்துவாங்க. ஸோ இப்போ யாருமே எஜெக்ட் ஆகலை.
ஓ டை தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ஆப்ஜெக்டிவ் எல்லாம் நம்ம எங்கெங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஒன்று வந்து மேப் வியூவில் பார்க்கலாம், இல்லைனா வந்து ஆப்ஜெக்டிவ் எழுத்து வியூ வேட்ஸ் வியூவில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேண்டில் நம்ம பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வத்தி குச்சியை கொளுத்தி போட்டு அப்படியே வந்து அதை கரெக்டாக கொளுத்தணும்னா தீ பட்டிது. அதுக்கப்புறம் லைனாக வந்து ஒரு ஒரு கேண்டில்லையாக வச்சிட வேண்டியதுதான். ஸோ ஒரு ஒரு கேண்டில் இங்கே 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 வச்சுருவோம். ஸோ எல்லாத்துலேயும் வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டாஸ்க் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும்னா மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் மார்க் வந்து க்ரீன் கலர் காட்டும். ஸோ அந்த க்ரீன் கலருக்கு எடுத்து போனீங்கன்னா அந்த டாஸ்க் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ மறுபடியும் யாரோ ஒருத்தன் எமர்ஜென்சி மீட்டிங் போட்டிருக்கான், நூட் பூஸ்டான்னு யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான். ஸோ அவன் என்ன பண்ண சொல்ல போகிறான்னு தெரியல. ஸோ அவனுக்கு யார் இங்கேருன்னு பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறான்னா டைனிங் ரூமில் வந்து யாரையோ காலி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான். ஸோ யார் இவனுங்க ஓட் பண்ண சொல்கிறான்னு பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லோவாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லோரும் ஓட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். நான் வந்து இவ்வளோ தான் யோஸ் பண்ணியிருக்கேன். ஃபைசியாக தான் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஸோ ஏன்னா அதை பார்க்கவே இல்லை. ஸோ பார்ப்போம் யாருன்னு. ஸோ இப்போ வந்து யாருமே வந்து ஓட் பண்ணல, யாருமே வந்து வெளில போகல, ரிஜெக்ட் ஆகல. ஸோ மறுபடியும் நமக்குள்ளே கேம்குள்ளே போகிறோம். ஸோ கேம்குள்ளே போனால் இன்னும் ஒரு டிவில் அமங்கஸ் இருக்காங்க. ஸோ ஒரு டிவில் ஒன்றும் உள்ளே தான் இருக்கான். ஸோ அவங்க காலி பண்ணால் தான் நம்ம வின் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு இடத்துக்கு போனோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டாஸ்க்கை முடியணும். ஸோ இங்கேயும் கேண்டில் தான் வச்சுருக்கானுங்க. ஸோ கேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து பச்சை வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு கேண்டில் ஏற்ற வேண்டியதான். ஸோ ஏற்றிட்டோன்னா நமக்கு இந்த டாஸ்க்கு ஈஸியாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த டாஸ்க்கே முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு போவோம். இந்த இடத்துல வந்து ஒரு டாஸ்க் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கீழே ஒரு டாஸ்க் இருக்குது, அது வந்து ஏதோ பைப்பு டாஸ்க் மாதிரி இருக்குது. தண்ணி திறந்து விடணுமா? ஓகே சூப்பர், இதில் தண்ணி திறந்து விடணும். ஸோ தண்ணி திறந்து விடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஆரோ வாண்டா கரெக்டாக அந்த தண்ணியை வைக்கணும். ஸோ கரெக்டாக அந்த தண்ணியை வைக்கும்போது க்ரீன் கலரில் ஒரு மார்க் காட்டும். ஸோ அப்படி காட்டிச்சுன்னா நமக்கு வந்து டேப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டாஸ்க்கே முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் சாட்டம் பண்ணிக்கலாம். ஸோ யாராச்சும் இன்னும் சாட்டம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கோஸ்ட்டாக மாறிட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கீழே போவோம். அட்டடா எவனோ சேபேஜ் பண்ணிட்டாங்க, எவனோ ஒருத்தன் சேபேஜ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ டிவில் எவன் எவன் டிவில்னு தெரியல. அட்டடா இந்த பக்கம் ஒருத்தன் காலி ஆகிட்டாங்க, ரெட் பாடி ரிப்போர்ட் அடிப்போம், ரெட் பாடி ரிப்போர்ட் அடிச்சிருவோம். ஸோ டெட் பாடி ரிப்போர்ட் நான் அடிச்சிருக்கேன். ஸோ யாருன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பால் ரூமில் வந்து எவனையும் ஒருத்தன் போட்டிருக்கான். இதுலேயும் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, வித்தியாச வித்தியாசமானு இருக்கும். பட் மேப் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மேப்குள்ளே தான் விளாட முடியும். பால் ரூமில் தான் வந்து எவனோ ஒருத்தன் காலி பண்ணியிருக்கான்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைசியாகவே இருக்க முடியாது. நான் வந்து எல்லோவாக தான் போடலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா எல்லோ தான் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எல்லோவை கொடுத்துட்றேன். ஸோ எல்லோரும் வந்து யார் யார் ஓட் பண்ணமோ ஓட் பண்ணட்டும். ஸோ நிறைய பேர் ஓட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து ஃபைசியாக மட்டும்தான் ஓட் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபைசியை ஓட்டே பண்ண மாட்டேன். சரி ஓகே. ஸோ எல்லாருமே ஓட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெண்டு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. எல்லோ வந்து ரிஜெக்ட் ஆகும், பார்ப்போம் எல்லோ தான் இம்போஸ்டரானே. ஸோ இம்போஸ்டர் இல்லை டிவிலான்னு பார்க்கணும். ஸோ எஸ் எல்லோ வந்து கீழே உண்டான். ஸோ எல்லோ ரிஜெக்டட், எல்லோ இஸ் எ டிவில் சம. ஸோ எல்லோ தான் டிவிலாக இருந்திருக்காப்புல, அவனை வந்து நம்ம எப்படியே வெளியில் தூக்கி போட்டாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதாக விளாடணும், சில்லியாக இருக்கும்போது விளாடணும். ஸோ சில்லி வந்து இப்போ வின் ஆகிட்டோம். இதில் வந்து டெவிலா இப்போ நம்ம எப்படி விளாடுறதுன்னு பார்ப்போம். மறுபடியும் நான் வந்து ஒரு புது கேம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ குவிட் பண்ணிடுறேன். குவிட் பண்ணிவிட்டு மறுபடியும் குவிக்ளே போகிறேன். குவிக்ளே போயிட்டு மறுபடியும் ஃபைன் தி டிவில் அம்மாங்க மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ அதையே கிளிக் பண்ணுறேன். இந்த வாட்டி நம்ம வேறு ஒரு லாபிக்கு வந்துருக்கோம். ஸோ அந்த லாபியில் வந்து நம்ம மேட்ச் 10 மெம்பர்ஸ் வந்தோன்னா ஜாயின் ஆகிடுவோம். ஸோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நமக்கு சாட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து குவிக் ரீப்ளேஸும் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டிவில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலாக இருக்கும், அதே மாதிரி ரெண்டு டிவில் இருக்கும். ஸோ எப்படி அமங்கஸில் வந்து இம்போஸ்டர் 4-5 பேர் வைக்கலாமோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து டிவில் வந்து ஒரு 2-3 பேர் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர் டிவிலாக இருக்கும், நானும் இன்னொருத்தனும் டிவிலாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட வேலை என்னன்னா நம்ம எல்லாரையும் வந்து சில்லிங்கிலெல்லாம் காலி பண்ணோம். ஸோ டாஸ்க் பண்ணுற மாதிரி நடிக்கணும். ஸோ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேப்பில் காட்டும். ஸோ எங்கெங்கே டாஸ்க் இருக்குன்னு அதெல்லாமே டம்மி டாஸ்க்கு. நம்மளோட மெயின் வேலை என்னன்னா சேபேஜ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சேபேஜ் பண்ணலாங்கிறது காட்டும். ஸோ ஒரு இது மாதிரி கத்தி மாதிரி இருக்குது பாருங்கள், பெருசாக ஒரு சூளம் மாதிரி இருக்குது பாருது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கில் பண்ணுற ஆப்ஷன். ஸோ பக்கத்தில் எவனா இருந்தானா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கில் பண்ணலாம். ஸோ அது டிவிலோட ஸ்வாடுன்னு சொல்லிக்கலாம். அதை இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ எல்லா பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கில் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குரூமேட்ஸாக ஓடுவோம். ஸோ அப்போ தான் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா அப்படியே குரூமேட்ஸாக அப்படியே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த இதை சால்வ் பண்ண முடியுமா பார்க்குறேன். ஸோ நம்மளும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாவம் வேலை போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியே கும்பலோட கும்பலாக கலந்தாச்சு. மறுபடியும் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளும் அப்படியே ஓட ஆரம்பிப்போம். ஸோ எவனா தனியாக மாட்டானா போட்டு விட்டுருலாம். என்ன பண்ணுறான்னு தெரியல. அவன் இன்னொரு டிவிலே நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான் பொழுதுக்கு. ஸோ எங்கேயாச்சும் அந்த பக்கம் போய் யாரையா இருந்தால் போட்டு தள்ளுறா. ஸோ இதில் வந்து ஆஹா ஒருத்தன் போயிட்டு இருக்கான், வேணாம் 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 போகிற வழியிலே அவனை வந்துட்டு இருப்பான். ஸோ இந்த நம்ம கொஞ்சம் உஷாராக தான் போடணும்.
ஓகே இந்த பக்கமும் எவனும் இல்லை, கீழே போய் பார்ப்போம். இல்லை நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் நமக்கு வந்து ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ராப் டோர் யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போயிட்டு வெளில வரலாம். ஆஹா, இங்கே நம்ம ஆள் தானா? ஸோ நம்ம இன்னொரு திவில் போல இருக்கு, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. வேறு எங்கேயா போய் காலி பண்ணுறா? நம்ம ஒன்றும் யாரையுமே காலி பண்ணல. நீ ஆஹா, ஒருத்தர் துண்டாக நிற்கிறான், போடு கச்சக்குன்னு முடிச்சு விட்டுறாரு. அவ்வளோதான், கில் பண்ணியாச்சு. ஐயோ, கில் பண்ணோன்னே அவனும் ஒருத்தர் எமர்ஜென்சி மீட்டிங் அடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிருவானோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. சரி ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஸோ வெள்ள ஐக்கானை அடிச்சிட்டானுங்க. ஸோ எமர்ஜென்சி மீட்டிங் போட்டானுங்க. இன்னும் யாரும் எதுவுமே பேச மாட்டானுங்க. ஆஹா, ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசாமையே ஓட் பண்ணுறானே. சரி, நம்மளும் வேறு யாராவது ஓட் பண்ணி விடுவோம் சார். நான் வந்து வெளில அடிச்சவனே ஓட் பண்ணி விடுறேன். ஓ, மூணு பேர் ஓட் போட்டுருக்காங்களா? சூப்பர். அப்போ அவனை வெளில தள்ளுவாங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம் வெளில தள்ளுறாங்களா இல்லையானு. ஸோ மூணு பேர் ஓட் பண்ணியிருக்கிறதால ஓகே. அட்யோயோ, நம்மளே அவனே அவன் ஓட் பண்ணிட்டான் போல இருக்கு கைஸ். அவனே அவன் ஓட் பண்ணிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஸோ செல்ஃப் எஜெக்டட் ஆகிட்டு இருக்கான் பையன். இன்னும் ரெண்டு பேர், நானும் இன்னொருத்தனும் இருக்கான் ஒன்றும். ஸோ இன்னொரு டிவிலும் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒன்றும் காலி பண்ணோம். ஸோ அவன் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேரை காலி பண்ணிட்டான் நினைக்கிறேன். அதில் இதுலேயே காட்டிச்சு ரெண்டு பேரை காலி பண்ணிருக்கான். நம்மளும் ஒரு ஆளை காலி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சாபேஜும் பண்ணுறான், பக்காவாக பண்ணுறான், வேலையை பக்காவாக பண்ணுறான். ஸோ நம்மளும் நம்ம எப்படியாவது அவனை ரெண்டு மூணு பேரை ஒன்றும் காலி பண்ண முடியாதான் பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து கில்லு கூல்டவுன் டைம்லாம் இருக்குது. ஸோ கூல்டவுன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும். கீழே போகும், இந்த பக்கம் எவனாக இருக்கான். ஆஹா, ஒரு கும்பலே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அதை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது எல்லாருமே. ஸோ அதனால் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி போவோம், ஏன்னா தனியாக மாட்டினா செய்கிறதுக்கு. ஸோ லைட்டாக முன்னாடி போவோம். வாடா வாடா வாடா, ஐயோ திரும்பிட்டான் அந்த பக்கம் போயிட்டான். சரி மேலே போய் பார்ப்போம் வேணா வரான்னு. மேலே முடிச்சிட்டான் போல இருக்கு. அவன் எல்லாரையும் முடிச்சிட்டாங்க ஐஸ். வேலை லெவல் பண்ணிட்டாங்க ஐஸ், பயங்கரம் பண்ணிட்டான். அவன் நட் பூஸ்ட் ஆஃப் ப்ரை ஒருத்தன் பயங்கரம் பண்ணிட்டான், சூப்பராக விளாட்டான். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு ஆளை தான் போட்டோம். அவன் அதுக்குள்ளே எல்லாராலையும் போட்டு தள்ளிட்டான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டிவிலாக இருக்கும்போது விளாடணும். ஸோ இது வந்து ப்ளே ஆன்லைனில் வந்து மர்டர் மிஸ்ட்ரினு விளாடிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐடன் சீக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி விளாடுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஐடன் சீக்கை நம்ம வந்து அதோட ஐயை கிளிக் பண்ணுவோம். ஸோ இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சில்லிஸ். ஸோ சில்லிஸ் என்ன பண்ணோன்னா இந்த டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம், தென் எல்லாருக்கூடயே நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அட்மின் ரூமில் போயிட்டு டிவில் எங்கே இருக்காங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டிவில் என்ன பண்ணோன்னா அதே மாதிரி தான். ஸோ எப்படி நம்ம இம்போஸ்டரை வந்து எல்லோரையும் காலி பண்ணோன்னா அதே மாதிரி வந்து டிவில் வந்து எல்லோரையும் காலி பண்ணோம். அதுவும் வந்து எல்லா டாஸ்க்கும் முடியறதுக்கு முன்னாடி காலி பண்ணோம். டிவியில் என்ன பண்ணலாம்னா அட்மின் ரூமில் போயிட்டு சில்லிஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யார் யார் எங்கே இருக்காங்கன்னு ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஐடென்சிக் விளையாடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு லாபிக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து ஐடென்சிக் விளையாடுற மாதிரி விளாடணும். ஸோ இப்போ இந்த ஹாபியில் வந்து 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நம்ம சில்லியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளோட வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும், நம்மளோட டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவில் கிட்டே மாட்டாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். சரி ஓகே. ஸோ இப்போ யார் வந்து டிவில் யார் சில்லிங்கிறது வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக ஓட முடியுங்கிறதால. ஸோ கோப்ரா அண்டு நட்பாஸ் ரெண்டு பேர் வந்து டிவிலாக மாறிட்டாங்க. ஸோ அப்பா அவங்க தான் டிவில். ஸோ நம்ம எல்லாம் சில்லி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு விடணும். ஸோ கொஞ்சம் நேரம் ஓடுறதுக்கு நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 10 செகண்ட் 11 செகண்ட் கிட்ட நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும், இல்லைனா முக்கியமாக நம்ம வந்து டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ இங்கே ஏதோ ஒரு ரெண்டு போர்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து 11:14 இருக்குது. ஸோ இங்கே காயின்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த 11:14 நம்பர் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து 1, 2, 3 போட்டு 11 நம்பர்ஸ் கிட்டே நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்ததுல பார்த்தீங்கன்னா நான் 11 போட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம 14 மெம்பர்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ ஓகே, ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். ஸோ ரொம்ப ஈஸியான இதுதான் இருக்குது. ஓகே. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து எத்தனை பேர் காலி, ஐயோ இங்கே தான் கழிச்சிருக்கான். ஆல்ரெடி எத்தனை பேர் காலியாக இருக்காங்கிறது வந்து மேலே காட்டுது. செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். சும்மா தரமாக மேடிச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல அவனால் இந்த பக்கத்தில் ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ டக்குன்னு ஐயோ ஐயோ சொல்லி முடியதுக்குள்ளே போட்டாங்க சார். நான் என்ன ஒருத்தன் போட்டான். ஸோ இப்போ வந்து நம்ம காலி ஆகிட்டோம்னா கோஸ்ட்டாக மாறிடும். ஸோ கோஸ்ட்டாக மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஆட்டோ டாஸ்க் கம்ப்ளீட்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். வந்து நம்ம யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு சும்மா வந்து அவங்கள வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் உயிரோடு தான் இருக்கா, ரெண்டு பேர் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தன் எங்கே இருக்கான் இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் வந்து அட்மின் ரூமில் போயிட்டு யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து சாட் பண்ணி அவங்கள வந்து இதுவும் பண்ணலாம். அல்லாட்டம் அட்டாட்டா உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஒருத்தன் காலி நினைக்கிறா, போடு டமால் காலி பண்ணிட்டான். ஸோ காலி பண்ணோன்னா ஒரு 5 செகண்ட் கிட்ட அந்த இடத்துல நிற்கணும். ஸோ காலி பண்ணவன் பக்கத்தில் வந்து ஒரு 5 செகண்ட் நிற்கணும். ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டிவில் வந்து யாராவது காலி பண்ணாங்கன்னா ஒரு 5 செகண்ட் அந்த இடத்துல நின்றுட்டு தான் மற்றவங்களை காலி பண்ண முடியும். மறுபடியும் அவங்களுக்கு கூல்டவுன் டைம் எல்லாம் இருக்குது. ஸோ ஓகே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ ஒருத்தன் வந்து இந்த டேப் இது போட்டுருக்கான்னு நினைக்கிறான். வந்துட்டான் ஜில்லி வந்துட்டான் முடிச்சு விட்ருவான் தான் நினைக்கிறேன். இப்போ போடு டமால்.
குத்தி விட்றா குத்தி விட்றா குத்தி விட்டாங்க. முடிச்சிட்டான் செமையாக முடிச்சிட்டானுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாரையுமே காலி பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ வந்து டிவில் வின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டாஸ்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா நம்ம வின் ஆகிருப்போம். ஸோ டாஸ்க் எல்லாம் முடியல. ஸோ மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சில்லி நீட்ஸ் நியூ அவுட்ஃபிட். ஸோ நம்ம அந்த முன்னாடியே பார்த்த மாதிரி அவுட் ஃபிட் எல்லாம் காட்டாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ மறுபடியும் ப்ளே ஆன்லைன் கொடுத்து மறுபடியும் நான் வந்து ஐடென்சிக்கே கொடுக்குறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து டிவிலாக போய் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ ஓகே, நமக்கு வந்து பப்ளிக்கில் 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு 10 மெம்பர் ஜாயின் பண்ணியாச்சு. வெளிச்சம் காட்டுது. ஸோ யார் யார் மேலே வெளிச்சம் காட்டுதோ அவங்க வந்து டிவிலாக மாறுவாங்க. ஸோ நம்ம மேலே வெளிச்சம் காட்டிச்சு, நம்ம வந்து க்ரீன் கலர் டிவிலு, ஒருத்தன் வந்து பிங்க் கலர் டிவிலாக மாறியிருக்கான். ஸோ இன்னும் ரெண்டு டிவில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டிவில் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், எல்லாரையும் காலி பண்ணுவோம். ஸோ சில்லிஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. ஸோ எல்லோரும் ஓட்டோம், நம்ம ஸ்டார்ட் நமக்கு டைமிங் இருக்குது. ஸோ டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டப்புனு கில் பண்ணலாம். ஒருத்தர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா, அவனை தான் ஃபஸ்ட்டு கில் பண்ண போகிறோம் போட்டு. ஸோ கில் பண்ணோடனே நம்ம ஒரு 10 செகண்ட் கிட்ட அங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இடத்துக்கு போக முடியும், நம்ம நவுருக்கே முடியும். ஸோ 10 செகண்ட் நம்ம அந்த இடத்துல தான் நிற்கணும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இன்னொரு டிவில் நம்ம இன்னொரு டிவில் எங்கே போனான்னு தெரியல. ஸோ இங்கே ஒன்றும் ஒருத்தன் ஓடன மாதிரி இருந்து, சரி ஓகே வேறு எங்கேயாவது இருக்கானா பார்ப்போம். ஸோ ஒருத்தனை மட்டும்தான் இப்போதி காலி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பர்சன்டேஜில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த 100% வந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. போடு இங்கே ஒருத்தரும் இஷ்டமாக. ஸோ 100% வந்துச்சுன்னா எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த 100% வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா சில்லிஸ் எல்லாரையும் காலி பண்ணோம். ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேரை தான் நான் காலி பண்ணியிருக்கேன். இன்னொரு டிவியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரில. ஸோ சும்மா எங்கேயா சுற்றிட்டு இருக்கானான்னு தெரியல. ஒருத்தனை கூட ஒன்றும் காலி பண்ணலாவே, நம்ம தான் ரெண்டு பேரும் காலி பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து லொக்கேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா. ஸோ அந்த லொக்கேட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து யார் யார் எங்கெங்கே இருக்காங்கிறது தெரியும். இங்கே ஒருத்தன் ஒழிச்சிட்டு இருக்கான், போடு டம்மாலு, அவனே முடிச்சாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம அப்படி நின்னோன்னா அந்த 8 செகண்ட் 9 செகண்ட் கிட்ட நம்ம அந்த இடத்துல நிற்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான வழி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல நின்னாச்சு. தென் வந்து இப்போ நம்ம அகைன் வேறு ஒரு இடத்துக்கு இங்கேண்டா வர, அப்போ எவனே சொல்கிற எவனே காலி பண்ண மாட்றாங்க ஐசாவன். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் லொக்கேட்டில் போய்ட்டு இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன். ஸோ இதில் ஒருத்தன் இருக்கான். ஸோ இங்கே இருக்கிறவனே நம்ம வந்து காலி பண்ணிடும். போட்டு டம்மல் இதில் வந்து நமக்கு வியூ எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நம்மளோட வியூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்மளால் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அது அங்கே யாராவது நிற்கிறானா இல்லையானு. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம அவனை காலி பண்ணியாச்சு. அகைன் நமக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னா அது ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, போடு 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 அப்படியே சொறி விட்டா முடிஞ்சிச்சு. சொறி 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 அட்டடா இன்னொருத்த ஓடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம ஒரு டைமில் ஒரு ஆளாக தான் போட முடியும். இவன் சுற்றிக்கிட்டே தான் இருக்கான், இன்னும் ஒருத்தனை கூட போடலட்டே எவனே அது போடுறான். நம்ம தான் வந்து 5 பேர்கிட்ட போட்டோம். ஸோ ஒன்றுத்தன் வந்து இப்படி தான் இப்படி தான் எங்கேயோ ஓடனா எங்கே ஓடனான் தெரியல. சரி மேலே போய் பார்ப்போம், இங்கே தான் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தானுங்க நம்ம வந்து லொக்கேட்டில் பார்க்கும்போது. ஸோ கீழே இந்த சைடில் போய் பார்ப்போம். ஆஹா நமக்காகவே ஒருத்தர் நிற்கிறாங்க, சவனியம் போட்டாச்சு. இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு மெம்பர்ஸையும் காலி பண்ணுறதா நம்ம தான் வின் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. 65% கிட்ட நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவன் இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்னும் ரெண்டு பேரை வந்து எப்படியாவது பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் லொக்கேட் போகிறேன். லொக்கேட்டில் வந்து ஒருத்தன் லாஸ்ட்டாக ஒருத்தன் நின்றுருக்கான், அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒருத்தன் நின்றுருக்கான். போகிற வழியில் அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போனானே எங்கே போனான் தெரியல. இதோ தோ கீழே போயிட்டாங்க, கீழே போயிட்டான் போடு 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 மேலே போகிறோம் மேலே போகிறோம். ஸோ அவனை கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் அந்த வியூக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த வியூக்குள்ளே தான் அவங்கள பார்க்க முடியும். போட்டான் சூப்பர். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான், அந்த இன்னொருத்தன் டிவியில் என்ன பண்ணுறானே தெரில எனக்கு. ஸோ எல்லாரையும் நம்ம தான் கண்டுபிடிச்சி போட்டுருக்கோம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 77% கிட்ட டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், அவனையும் காலி பண்ணுறானே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஏ இங்கே தான் சுட்டிட்டு இருக்கியா நீ, என்ன பண்ணுறானே தெரியல. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் லொக்கேட் போடுறோம். லாஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கான் கிச்சனில், ஒருத்தர் இருக்கான், அவனை தான் ஃபஸ்ட் நம்ம காலி பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு மேட்ரு. ஸோ காலி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், சூப்பர் வேறு லெவல். லாஸ்ட்டாக அப்படியே ஒருத்தனை காலி பண்ணிட்டான். இப்போ வந்து டிவில் வின் ஆகிட்டோம். ஸோ செமையாக கொஞ்சம் டஃப் கொடுத்தானுங்க, கிட்டத்தட்ட வந்து 70 மேலே வந்துட்டானுங்க. டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் விட்டு தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டிவிலாக இருந்து விளாட்ணும். ஸோ இது வந்து ஐடென்டிக்கில். ஸோ ரெண்டு கேம் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து பண்ணுறது மிஸ்டரி, அப்புறம் வந்து ஐடென்டிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்ட் கேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்ட் கேம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்ட் கேம் கிளிக் பண்ணுறேன். எப்படி நீங்கள் ப்ளே ஆன்லைனில் விளாட்னீங்களோ அதே மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து மர்டர் மிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து ஐடென்டிக்கு. ஸோ மர்டர் மிஸ்ட்ரியில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நார்மலாக அம்மாங்க சொல்லுற மாதிரி தான் இருக்கும் மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம விளாட்ணும் இல்லையா மர்டர் மிஸ்ட்ரி, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு போகும்போதே உங்களுக்கு வந்து வாய்ஸ் சாட் வேணுமா வேணாமான்னு கேட்கும். ஸோ இல்லை நீங்கள் வாய்ஸ் சாட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் சாட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் உள்ளே போனோன்னே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்காக ப்ரைவேட்டானு காக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைவேட்டில் தான் க்ரியேட் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து பப்ளிக்காக போனோன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பப்ளிக்காக மாறும். பட் நீங்கள் பப்ளிக்காக க்ரியேட் பண்ணிட்டு அகைன் உங்களால் ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த கோடு யார் போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் உள்ளே வர முடியும்.
தென் வந்து ஐடென்சிக்கும் சேம் தான். ஐடென்சிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடென்சிக்கு லாபி வந்துடும். ஸோ இதில் வந்து கீழே ப்ரைவேட்டுங்கிறது வந்து மாற்றிட்டிங்கன்னா பப்ளிக்கில் மாறும். ஸோ ப்ரைவேட்டில் வந்து 10 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோடு யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஜாயின் கேமின் கோடுன்னு யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹோஸ்ட் பக்கத்தில் இருக்கு இல்லையா ஜாயின் கேம் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு போட சொல்லலாம். கோடு நீங்கள் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட கோடை போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸோ இன்னொரு கேமோட கொடுத்துருக்காங்க காப்ஸ் அண்ட் ராபர்ஸ்னு. ஸோ இது வந்து ஒரு லாக் அண்ட் கீ கேம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கமிங் சூனில் தான் போட்டுருக்கோம், இன்னும் அது ஒன்று ரிலீஸ் ஆகலை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். டேக் கேர், பை பை.